ஹலோ பட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இப்போ நம்ம வண்டி எடுத்து எங்கே போயிட்டு இருக்கோம்? வண்டி இல்லை, நம்ம வண்டி கொண்டு போகிற இடத்துல பார்க் பண்ணிட்டு நம்ம காரில் போக போகிற அந்த பயணம் பைக்கில் போகல. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் போகிறோம். பெங்களூர் எதுக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்டில் டோர்னமெண்ட் தான். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியடா? எங்க என்ன பண்றது? கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி கொசு தொல்லை தாங்க முடியல தான். என்ன பண்றது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட். ஸோ அது வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி. ஸோ அப்படி நம்ம பயணங்களை வந்து அப்படி எடுத்திருக்கேன், அப்படி நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல ஒரு இறைவனுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவிக்கிறதுக்காக நம்ம வெண்ணங்குடி முனியப்பன் வந்து ஒரு தரிசனம் பண்ணிட்டு அவர்கிட்ட வந்து அப்பா போகிற காரியம் நல்லா வெற்றி அடைஞ்சு மேட்ச் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நல்லா வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ வண்டியை பார்க் பண்ணிட்டு நம்ம அப்படியே இப்போ காரில் நம்ம பயணங்கள் தொடர்ந்துருக்கு. அப்படி நீங்களும் ஜாயின் பண்ணி வாங்க. நம்ம போயிட்டு பெங்களூர் போயிட்டு ஒரு ட்ரிப் போயிட்டு நம்ம வந்து இது ஒரு நாள் பயணம், ஏன்னா ரெண்டு நாள் வீக்கெண்ட்னால ஒரு நமக்கு சண்டே அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை ஒன்று இங்கே இருக்குது. அந்த வேலை என்னங்கிறத நான் உங்கள்கிட்ட அப்புறமா சொல்கிறேன். ஸோ அப்படியே நம்ம தொப்பூர்கிட்ட போனோடனே மணி ஒரு 3:30 ஆயிடுச்சு. ஸோ அதனால் அப்படியே வண்டி ஓரம் கட்டிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயும் உள்ளே போக முடியாதுங்கிறனால ஹைவேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டலு மாதையன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் வந்து ஹைவேல. இது எல்லாத்துக்கும் தொப்பூர் நம்ம பெங்களூர் ஹைவேல போகும்போது இந்த ஒரு ஹோட்டல் தெரியும். தெரியாதவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனு, இங்கே வந்து ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஹோம்லியாக நல்லா சூப்பராக கொடுப்பாங்க. நல்லா ஒரு வெண்டக்காய் பொரியல் வாங்கியாச்சு. அப்புறம் இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மட்டன் இது குழம்போடு வந்து ஒரு கிரேவி இருக்குது. அப்புறம் நாட்டுக்கோழி, இது ரெண்டு தான் வந்து இந்த டைமில் வந்து அவைலபிலிட்டி. மதியம் வந்து ஒரு 3 மணி மேலே ஆகிடுச்சு, அதனால் இதுதான் இருக்குதுன்னாங்க. ஸோ நல்லா இருந்தது. நம்ம ஒரு பரோட்டா மதியம் டைம்னால நம்ம ஃபுட்டு நம்ம போய் அங்கே போய் டோர்னமெண்ட் போய் பட்டை கிளப்பணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே லைட்டாக மட்டும் ஒரு ஃபுட் எடுத்து வச்சு அதை தான் நீங்கள் பார்க்குறீர்கள். நல்லா இருக்குதுங்களா? ஸோ அந்த பரோட்டாவில் அப்படியே நம்ம மறுபடியும் மறுபடியும் போதும் போதுங்க அப்படியே கிரேவி கொடுத்து அதை அப்படியே பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்டோம்னா இன்றைய மதிய பொழுது இனிதாக முடிஞ்சது அப்படிங்கன்னா பக்கத்தில் கொண்டு வந்து அண்ணன் வேறு ஒரு கலக்கி வேறு கொடுத்தார், ஒரு பிளைன் கலக்கி. ஸோ அதையும் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நல்லா திவ்யமாக மறுபடியும் கார் எடுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வெளில வந்து பார்த்தா அப்படியே பயங்கரமாக அப்படியே கிளைமேட்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் இந்த டோர்னமெண்ட்டை பற்றி அப்படி சின்னதாக ஒன்று சொல்லணும்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கிற ஒரு கிளப்பும் பெங்களூரில் இருக்கிற ஒரு கிளப்பும் எப்பயுமே ஒரு 6 மந்த்ஸ் வந்து ஒரு இன்டர் கிளப் காம்படிஷன் மாதிரி நாங்கள் வச்சுக்குவோம். ஸோ அதோட பயணங்கள் தான் அதான் முதல்ல நம்ம சொல்லிடணும்ல. எங்கடா என் ஷெட்டில் டோர்னமெண்ட் என்ன அப்படின்னா அதோட ஒரு முன்னறி தான். ஸோ அந்த அவங்களோட கிளப்பில் போய் நம்ம வந்து ஜாயின் பண்ணி விளையாட போகிறோம். அவங்க இங்கே வந்து விளையாண்டப்ப அவங்க ஜெயிப்பாங்க, நாங்கள் போன டைம் போகும்போது அங்கே போயிட்டு நாங்கள் லாஸ் ஆகிட்டோம். ஸோ இந்த டைம் வந்து போய் வெற்றி நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிளைமேட் இருந்துச்சு. அந்த கிருஷ்ணகிரி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டன்லாம் அப்படி ஒரு மழை பெஞ்சு நல்லா சூப்பராக நல்லா க்ரீனிஷாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. ஸோ அதை தான் அப்படியே ஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தது. நீங்களும் பார்த்து ரசிகள். அப்புறம் அப்படியே போயிட்டு என்ன வச்சு ஒசூர் உள்ளே என்டர் ஆகிருந்தானே பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே என்டர் ஆகும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு காஃபி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா அடையார் ஆனந்த பவன் தான். இங்கே வந்து காஃபி நல்லா எல்லாருமே இங்கே பெங்களூரில் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே சூப்பராக தான் இருக்கும். ஒரு செலக்டிவாக போனோம்னா இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் அப்படி இங்கே நின்று காஃபி வாங்கினது அதே தான் நீங்களும் பார்க்குறீங்க. நல்லா சூப்பரான ஒரு ஃபில்டர் காஃபி நல்லா மலை மோனத்துக்கு அருமையாக இருந்தது. அப்படியே இந்த காஃபியை குடிச்சிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம பயணங்களை மறுபடியும் தொடரலாம். நீங்கள் அந்த காஃபி கொஞ்ச நேரம் பாருங்கள், நான் கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன். ஓகே பட்டீஸ், அப்படியே மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே வண்டி எடுத்து கிளம்பி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே தான் சொல்கிறேன், நல்ல ஒரு வியூஸு. போகும்போது எல்லாம் சுற்றி முற்றி பார்த்துட்டு போகணும். வண்டி ஓட்டுறவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வந்து ரோடு மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி போகணும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்துட்டு போகணும். இதுதான் ஒரு கான்செப்ட் இந்த பயணத்தில். வண்டி வந்து கொஞ்சம் எல்லாம் சாயந்தரம் நேரம்னால அப்படியே கொஞ்சம் அப்படியே டிராஃபிக் ஆகிற சூழ்நிலை. பட்டு இன்னும் நம்ம அந்த டிராஃபிக் உள்ளே வரல, இதாக வந்துவிட்டோம் பார்த்தீங்களா. இந்த கிளப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம இந்திரா நகரில் இருக்கிற ECA கிளப் தான். ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். டிராஃபிக் மேலே வந்து ஃப்ளைஓவர் ஏறி இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா எறும்பு ஊடுற மாதிரி தான் ஊறிகிட்டு இருந்தது. ஸோ அப்படியே மழை வேறு வர ஆரம்பிச்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசி அட் லாஸ்ட் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படி ஒரு 7:00 பக்கமாக வந்து அந்த கிளப்பை வந்து அடைஞ்சாச்சு. இங்கே இந்த இடத்துல வந்து இறங்கணும்னாவே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பசுமை. இதுதான் வந்து இந்த ECA கிளப் நம்ம ஏற்கனவே போனலாக்களையும் காட்டிருப்போம். ஸோ மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக அப்படி மறுபடியும் இன்னொரு டைம் எடுத்துருக்கு. அப்படி அதை பாருங்கள். இங்கே என்ன ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா வந்தவங்களாம் என்னென்ன எங்களுக்கு முன்னாடி வந்தவங்களாம் எங்கட ஆளை காணமேன்னு சொல்லிட்டு ரூம் கீழே அவங்ககிட்ட தான் இருந்தது சொல்லிட்டு எங்கட ஆளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் சுற்றி முற்றியும் பார்த்தா அது ஒருத்தர் பானிபூரி பிரியுது. அதனால் அங்கே இருந்துட்டு இருந்தார். அவர் எப்படி இந்த பானிபூரி கடையில் தான் இருப்பார்னு பார்த்தா அதே மாதிரி பானிபூரி கடையில் தான் இருந்தார். ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்கள பிடிச்சி சாவி வாங்கினப்ப நமக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. சரி கொடுங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அந்த பானிபூரி தான் அப்படி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கு. அதை தான் நீங்களும் பார்க்குறீர்கள்.
பானிபூரி நல்லா இருக்குங்களா, இந்த ஊர்ல ஒரு பானிபூரி, பானிபூரி இல்லாத மசால் பூரி சாரி, அப்புறம் அப்படியே ஒரு மசால் பூரி சாப்பிட்டு பக்கத்துலேயே வந்து ஜல்பான் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டி இருக்கு. ஸோ அதையும் அப்படியே வாங்கியாச்சு, அதையும் அப்படியே உங்ககிட்ட காட்டுறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்த வேலையை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து எல்லாம் ப்ராக்டிஸ்க்கெல்லாம் தயாராகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு நைட்டு ஹால்ட் ஆகிட்டு காலையில தான் நம்ம வந்து விளையாட போறோம் சாட்டர்டே அன்னைக்கு. ஸோ நம்ம இப்போ எங்கே ஹால்ட் ஆகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போன டைம் நம்ம இங்கே தங்கணும், இந்த டைம் பார்த்தீங்கன்னா இதோட டையப்போட இன்னொன்று பக்கத்தில் இன்னொரு கிளப் இருக்குது இந்திரா நகரில் வந்து, அங்கே அதே இந்திரா நகரில் தான் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்திரா நகர் வந்து இது ஒரு ஓல்டஸ்ட் கிளப், அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்ல சொல்ல அப்படி கேட்டுங்க. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கிளப்பு வந்து இந்திரா நகரில், இது 1980s இதில் வந்து இதெல்லாம் வந்து இந்த கிளப் ஆரம்பித்து பண்ணியிருக்காங்க. இந்த கிளப்பில் போய் இப்போ புதுசாக நம்மளாம் சேரணும்னா 25 லட்சம் கேட்குறாங்க. ஸோ இல்லை நமக்கு எதுக்குப்பா, நான் எதுக்குப்பா நட்ராஜி சுடுகாட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி வேணான்னு சொல்லிட்டு அழக முற்று ரசிக்கலான்னு ரசி, இதுதான் வந்து அதோடய ஃப்ரெண்ட் வியூவு. ஸோ அதை தான் அப்படி நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கிளப் இன்னு பெங்களூர், நல்லா சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு, அருமையாக இருந்தது, நல்ல கிளைமேட்டு வேறு. இந்த பெங்களூர் வந்தோம்னாவே மோஸ்ட்லி போயிட்டுருக்கோம் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கிளைமேட்டு வெதரு இதெல்லாம் பார்த்தோம்னா என்ன பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வந்து அவ்வளோ ஒரு நானும் தடுமாறேன் என்ன சொல்லணுன்னு, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், சொல்ல முடியாது, பல மணி ஆராயக்கூட தான் அனுபவிக்கும் அப்படின்ற மாதிரி தான். வாங்க அப்படியே நம்ம மேலே அந்த ரூமுக்கு போயிடலாம். ரூமுக்கு போயிட்டு ஹால்ட் ஆகிட்டு நைட் என்ன டின்னர் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஸோ அதையும் நம்ம அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு பேசிக்கலாம். இங்கே வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த கிளி புரோட்டான்னு இருந்தாங்க. ஸோ எதுவுமே ஹெவியாக எடுத்துக்கூடாதுங்கிறது எல்லாமே லைட் லைட்டாக எடுத்துக்கிது, ஏன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை வேறு நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்னடா முக்கியமான வேலை முக்கியமான வேலைங்கிறேன்னு அதை கடைசியாக சொல்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக வந்து இது வந்து கிளி புரோட்டா அப்படின்னாங்க. இது நல்லா பார்த்தீங்கன்னா சிக்கன் நம்ம ஊரில் வாழையில புரோட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே கிளி புரோட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ள எதுவும் சிக்கன்லாம் வச்சுருப்பாங்களாம், அந்த சிக்கனை தான் தொலைவிட்டு இருக்கிறேன், கடைசி வரைக்கும் வரல, அப்புறம் கடைசியாக ஒரு பீஸ் வந்தது. ஸோ அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு நைட் வந்து அப்படியே படுத்து தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சா அப்படியே ஃப்ரெஷ்ஷப்பாக இருந்து எல்லாருமே வந்து டென்னிஸ் விளையாண்டுருந்தாங்க. மேலே டாப் யூல் வந்து எடுத்தது இதெல்லாம் ஒரு மறுபடியும் அதே தான், வெதர் வந்து சான்ஸே இல்லை. எல்லாம் அவங்கவுங்க காலையில் எந்திரிச்சு அவங்கவுங்க அப்படியே அவங்களோட ஃபிட்னஸ்க்காக எல்லாம் விளையாடிட்டுருக்காங்க. ஸோ நம்மளும் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தது. பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே வந்து பக்கத்தில் வந்து ராமேஸ்வரம் அப்படின்னு ஒரு ஹோட்டல் ஒன்று பக்கத்தில் இருக்கு, போய் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. இதுக்காக நான் ராமேஸ்வரம் போக முடியாது, இங்கே மேட்ச் விளையாட வந்திருக்கேன் அப்படின்னு காமெடி பண்ணாதுங்க சார், பக்கத்துலேயே தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது, அங்கே போய் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. சரி நான் அப்படியே நடந்து போனேன். பெங்களூரில் எங்கே போனாலும் இந்த ஃபுட்டுக்கெல்லாம் க்யூ நிற்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் பார்க்குறேன். அதே மாதிரி க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த ராமேஸ்வரம் ஹோட்டலுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு, நீங்களும் கூட ஏதாவது பெங்களூர் ராமேஸ்வரம் இந்திரா நகர் வந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், இதுதான் ராமேஸ்வரம் ஹோட்டலு. ஸோ ஃபுட்டுக்கு தான் டோக்கன் வாங்கணும், காஃபிக்கு தேவையில்லை அப்படின்னாங்க. ஸோ அதனால் போய் காஃபி மட்டும் அப்படியே வாங்கிக்கிட்டு வந்தேன். அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா நம்ம ஏற்கனவே இந்த பிராமின்ஸ் காஃபின்னு நம்ம இதுக்கிட்ட லால் பார்க் பக்கத்தில் தான் அதே மாதிரி ஒரு டேஸ்ட்டு தான், சூப்பராக இருந்தது. சார் காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஹெலிகாப்டர், சரி அதான் எடுப்போமே, ஏதோ ஒரு வீடியோ போடணும்ல அதனால் ஏதோ ஒன்று எடுப்போமேனு சொல்லி இதையும் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அப்படியே ஹோட்டலுக்கு வந்தது. ஹோட்டலுக்கு வந்தாலும் பார்த்தோன்னா அவங்களோட காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் காலையில் கொடுப்பாங்க. ஸோ அதையும் வந்து லைட்டாக காஃபி மட்டும் சாப்பிட்டனால அவங்களோட அந்த இட்லி அந்த பெங்களூர் சாம்பார் அப்புறம் ரவா கிச்சடின்னு ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அதை அப்படியே லைட்டாக சாப்பிட்டு நீ மேட்ச் விளையாட அந்த மாதிரி தெரியல சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணுறேங்க. வண்டி ஏறு வண்டி ஏறுந்தாங்க, எல்லாருமே வண்டியில் தூக்கி போட்டுக்கிட்டு எல்லாம் மடி மேலே எல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு வந்தவங்களாம் அப்படியே மலையிலேயே நோக்கி நம்ம அந்த கிளப்பை நோக்கி நம்ம பயணம். ஸோ வாங்க நம்ம அந்த கிளப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாதேவபுரம் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து ஒரு ஓல்டு மெட்ராஸ் ஸ்டூடெண்ட் தான் இருக்குது இந்த கிளப்பு. இதையும் நம்ம போன இதிலேயே காமிச்சிருப்போம், பார்க்காதவங்க மறுபடியும் பார்க்கலாம். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அன்றைக்கி வந்து நம்ம ஷெட்யூல் இல்லாமல் இங்கேயும் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ நம்ம மொதல் இங்கே மேட்சை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது நம்ம என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம், இதுதான் அந்த ஷெட்யூல் போட்டு மொத்தம் ஒரு 5 ஷெட்யூல் போட்டிருந்தது. ஸோ அப்படியே ஒவ்வொருத்தர பிளேயர்ஸ் வர ஆரம்பிச்சு அவங்களாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. இப்போ நம்ம அடுத்தது போரை நோக்கி நம்ம பயணம், இந்த போரில் நம்ம ஜெயிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து நாங்கள் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். அப்படியே மீன் வயலில் அப்படியே போயிட்டு என்ன இருக்குது இங்கேன்னு பார்த்தா மெயினாக எந்த ஒரு கிளப்னாலும் இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஸோ அதை தான் அப்படியே போயிருந்தேன், நல்லா க்ளீன் வாட்டர் அந்தாண்டு எல்லாம் ஸ்விம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை மட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்துட்டு ஃபைனல் மேட்ச் எல்லாம் விளையாண்டு வந்தது. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 33 மேட்ச்சு, இந்த 33 மேட்ச்சில் நெக் டு நெக்குக்கு எல்லாம் போணுச்சு. அவங்க 16 நாங்கள் 16, அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சாதான் ஃபைனல் அப்படின்னாங்க. ஸோ ரொம்ப பரபரப்பாக போணுச்சு. ஃபைனல் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஜெயித்தாங்க. ஸோ அந்த அப்படியே அந்த ஒரு சோகத்தோடு அப்படியே மறுபடியும் மலையிலேயே வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம பேக் டு ECA கிளப்பு.
ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா போன டைம் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க ஹோம் டவுனில் போய் நம்மளும் வின் பண்ணலான்னு பார்த்துச்சு, முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு இங்கே இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டுட்டு எங்கே போய் நீங்கள் விளையாட போகிறீங்கன்னு மைண்ட் வைஸில் கேட்போம். பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, சரி போய் விளையாண்டு தான் பார்ப்போமேன்னு பார்த்துச்சு. இன்னும் அங்கே வந்து பருப்பு வேவலை, ஏன்னா ரொம்ப குளிராக அதிகமாக இருந்தனால வேக முடியாமல் போயிடுச்சு. ஸோ நம்ம போயிட்டு நம்ம நாயத்துலேருந்து மிகப்பெரிய முக்கியமான வேலை இருக்குது, அதனால் இன்றைக்கி நைட் இங்கே ஹால்ட் ஆக முடியாது. ஸோ நம்ம ஈசிஏக்கில் போய் நோக்கி நம்ம பயணம். அங்கே போயிட்டு என்ன பண்ணங்கிறத சொல்கிறேன். அங்கே வந்து ஒன்றும் பண்ணல, இந்த இடத்துல என்ன ஏரியாவில் இங்கே என்ன சாப்பாடு கிடைக்குன்னு தொலைவிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உமேஷ் ரெஸ்டாரண்ட்னு சொல்லி அந்த ஈசிஏக்கிளப்புக்கு ஆப்போசிட்லேயே ஒரு கிளப்பில் பக்கத்தில் இருந்தது. அங்கே வந்து எல்லாம் விளையாட்டு போன மதியம் சாப்பிட்றதுனால நம்ம பட்டீஸ்லாம் ரொம்ப பசியிலலாம் சாப்பிட்டு இருந்தாங்கல்ல, இட்லி வடைலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி நம்ம போய் என்ன சாப்பிட்லாம், என் கூட வந்தவர் வந்து பாத் பொடி பாத் தின்னுமோ சொன்னால் அப்படி சரி ரைட்டு ஏதோ ஒரு வாங்க நமக்கு வீடியோ எடுத்தா சரின்னு சொல்லி அதை வாங்கினேன். நம்ம எப்பயும் போல அந்த இட்லி மட்டும் வாங்கியாச்சு. அப்படியே இட்லி அந்த சாம்பாருக்குள்ளே முழுக்கி முழுக்கி எடுக்கும்போது மனசு வந்து ஒரு பாட்டு பாடணும்னு தோணுது, பட் காப்பி ரைட் ஆகிடும். ஸோ இருந்தாலும் மசால் தோசை விட்டுறேன், இதை சாப்பிடுப்பான்னாரு. எல்லாம் வேணாங்கன்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க வந்தால் நைட் டைமில் எல்லாம் பார்க்கிங்கில் ஃபுல்லாக பிஸி ஆகி போய் வண்டி எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதை நண்பர் ஒருத்தர் வந்து தடுமாறி தடுமாறி எடுத்தா அப்படி கடைசியாக ஒன்றும் முடியாதுன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியை முன்னாடி அந்த வண்டி எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி எடுத்தாங்க. அப்போ அங்கே வண்டி எடுத்தாங்களா இல்லையா, இல்லை வண்டியை ஸ்க்ராச் பண்ணாங்களா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் பார்க்க முடியாது. ஒரு 30 seconds பார்க்கலாம். ஆ வரலாமா வரலாமா அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த ஒரு ஜீப்பு அதோட பம்பர் போய் அப்படியே மோதுற மாதிரி போணுச்சு. ரொம்ப ஒரு கேம் விளையாண்டதோட இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வென்ச்சர்ஸாக இருந்தது. அப்புறம் செக்யூரிட்டியும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கிற காரில் நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம கிளம்பலாம், ஏன்னா நாயத்தில் முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால கிளம்பலான்ட்டு அவசர அவசரமாக வண்டி அதுக்கு முன்னாடி வண்டின்றது ஒரு வழியாக காரை வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம 6 o'clock சாப்பிட்டது தான் நைட் வந்து டின்னர் சாப்பிட்லாம். அவங்களோட பார்ட்டிஸ் இருந்தது, அதையும் நம்ம வந்து அட்டன் பண்ணல. அவங்ககிட்ட எல்லாத்துக்கும் பை சொல்லிட்டு நம்ம பேக் டு சேலம். ஏன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அது என்ன வேலைங்கிறத நான் சொல்லிடுறேன். அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தது ஹைவேஸில். அப்புறம் போயிட்டு இருந்த கூட வந்துருது எனக்கு ரொம்ப பசி ஆகிடுச்சுப்பா அப்படின்னாரு. அப்புறம் இந்த இடத்துல பார்த்து மெக்டொனால்டு சொல்லிட்டு இருந்தது. அப்போ இதெல்லாம் வேணாம் அப்படின்னேன், இல்லை சாப்பிட்லாம் வாங்க விடுறேன் ட்ரை பண்ணலான்னாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் போய் நம்ம காஃபி சாப்பிட்லாம் வேணே, இல்லை இங்கேயே வாங்கிக்கலான்னாங்க. அப்புறம் அவங்களுக்கு பசி வந்துடுச்சு, அதனால் எல்லாம் அந்த ஃப்ரைட் சிக்கன்லாம் வாங்கினாங்க. ஸோ அதை தான் நீங்களும் பார்க்குறீர்கள். இல்லை ஆளுக்கு ஒரு சிக்கன் வாங்கிக்கிட்டாங்க, அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் இது கார்லிக் பிரெட் தான், பக்கத்தில் காஃபி டே இருந்தது. அங்கே போயிட்டு எல்லாம் ஒரு காஃபி, நம்ம மட்டும் ஒரு ஃபில்டர் காஃபி மட்டும் வாங்கிக்கிட்டு இன்னொருத்தர் ஐஸ் காஃபி வாங்கிக்கிட்டாரு. இப்போ காலையில் ஆயிடுச்சு, நம்ம காலையில் என்னடா முக்கியமான வேலை முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெங்களூர்லேருந்து வந்தீங்கன்னு ரொம்ப எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். வந்து பார்த்தா ஒரே வண்டி, நமக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெய் ஸ்போர்ட்ஸ் ஹப். இங்கே ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஒரு டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருக்குது, அந்த டோர்னமெண்ட்டுக்கு தான் நம்ம வேக வேகமாக கிளம்பி வந்து. இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைப்பீங்க, பட் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட்டு, நமக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டு. வாங்க அங்கங்கே என்னென்ன கொடுக்குறாங்கங்கிறதையும் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் சமோசா இருக்குது, அப்புறம் டீ கேக் இருக்குது, அப்புறம் சுட சுட டீ வந்து இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி விளையாடலாமா சாப்பிட்லாமான்னு யோசனை பண்ணிட்டு சரி விளையாண்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இடுப்பு வலிக்க எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் நீங்களும் பார்க்குறீர்கள். இங்கேயும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டஃப்பான மேட்ச் தான் போயிட்டு இருந்தது, அந்த மேட்ச் தான் நீங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இங்கே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 weeks நடக்கும், ஒரு 6 teams, அது பாயிண்டோட பேஸில் வந்து யார் வின்னர் என்னன்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்க நிலமையில பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 4th இடத்துல தான் இருக்கிறோம். மீன் வயலில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர்த்துக்கு இந்த 3 தம்பிகளுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து JPL இந்த ஜெய் ஸ்போர்ட்ஸ் சார்பாக வந்து அவங்களுக்கு வந்து கேக் வெட்டி அவங்களோட என்கேஜ்மெண்ட்டை செலிப்ரேட் பண்ணிட்டுருந்தாங்க. 3 பேர்த்தையும் நிற்க வச்சு ஒரே செலவாக ஒரே கேக்காக வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து அவங்களுக்கு வெட்டி எல்லாருமே கொடுத்து அந்த பசங்களுக்கு சியர்ஸ் பண்ணிட்டுருந்தாங்க. சரி மேட்ச் முடிஞ்சு வந்த வேலையை பார்ப்போமேனு பார்த்தா இங்கே என்னடானா இங்கே அதுக்கு மேலே மட்டன் பிரியாணி போட்டாங்க. அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீஸ் அள்ளி போட்டுருந்தாரு, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் அதுக்கு உண்டான சைட் டிஷ்ஷு சில்லி சிக்கனு முட்டை அப்புறம் எதுவும் ஃப்ரை ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா திவ்யமாக ஒரு 2 நாள் பயணம் வந்து இனிதாக முடிஞ்சிச்சு. ஓகே பட்டி துப்புற மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, பிடிக்கலனா கம்முன்னு விட்டுருங்க. இதுதான் வந்து 2 நாள் வீக்கெண்டு எங்களோட பயணங்கள், ஷட்டில் மேட்ச்சு. மறுபடியும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட்டு, நமக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. மறுபடியும் நம்ம இன்னொரு சூப்பர்லான இன்னொரு லாகில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ பட்டீஸ், தேங்க்யூ ஸோ மச், மீட் யூ சூன் இன் அனதர் லாக். தேங்க்யூ.